பாரதத்தை பயன்படுத்துவதிலே என்னை பொறுத்தவரைக்கும் எந்த தவறும் கிடையாது. ஆனால் இவர்கள் கம்யூனிகேஷன்ல மட்டும் பயன்படுத்த போகிறார்களா இல்ல அபிஷியலாகவே இந்தியாவுடைய பெயரை மாற்றப் போகிறார்களா என்று எனக்கு தெரியாது. அப்படி ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அதை பெரிய அசௌகரியங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று தான் ரிசர்வ் பேங்க்குக்கு பெயர். அதனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நாணயத்தில் இஷ்யூடு பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இருக்கிறது. அந்த பெயரை அவர்கள் அபிஷியலாக மாற்றினார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கும் அத்தனை நோட்டுகளையும் திரும்ப பெற்று மீண்டும் புதிய நோட் அடிக்க வேணும். நம்மளுடைய பாஸ்போர்ட்டிலே, வெளிநாட்டுக்கு செல்வோம் பாஸ்போர்ட்டிலே ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா என்று தான் எழுதியிருக்கிறது. இந்தியிலே பாரதம் என்று அதுக்கு அடியில் எழுதியிருக்கிறார். ஆனால் உள்ளே வாசகமெல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருப்பாங்க. ஆங்கிலத்தில் இருந்தாங்கன்னா மற்ற நாட்டில் இருக்கவங்க அதால் படிக்க முடியாது. சப்போஸ் அதை அஃபிஷியலாக மாற்றினார்கள், எல்லாருக்கும் புதுசாக திருப்பி பாஸ்போர்ட் கொடுக்கணும். அதனால் இத்தகைய முடிவு அவர்கள் எடுப்பார்களா இல்லை இல்லை அவர்கள் வந்து நாம் பேச்சுவாக்கில் எப்படி நாம் இந்தியாவுக்கு பாரதம் என்று நாம் பேச்சுவாக்களை பயன்படுத்திக்கிறோமோ அந்த வகையில் மட்டும் நிறுத்திக் கொள்வார்களா என்று தெரியாது. ஆனால் இந்த அரசாங்கத்துடைய மனநிலை, இவருடைய போக்கை யாராலுமே கணிக்க முடியாது. இப்பொழுது ஒரு புதிதாக ஒரு பாராளுமன்ற கூட்டத்தை கூட்டியிருக்கிறார்கள். அதற்காக என்ன அலுவல் என்பது கூட இதுவரைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற முறையில் எங்களுக்கு இன்னும் சொல்லவில்லை. அதனால் இவர்கள் என்ன செய்வார்கள் என்று எனக்கு தெரியல. நடைமுறையிலே நாம் பழக்கத்திலே பேசுவது பாரதம் இந்தியா என்பதை இரண்டையுமே பயன்படுத்துவது நமது பழக்கம். அந்த அந்த பழக்கத்திலே அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என்றால் அதை பற்றி எனக்கு ஒன்றும் எந்த ஆட்சேபமும் கிடையாது. ஆனால் எல்லா பேரையுமே இந்தியா என்று எங்கெங்கே பயன்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்திலெல்லாம் பாரதம் என்று மாற்ற வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அது பெரிய செலவு, பெரிய அசௌகரியத்தை உண்டாக்கும் என்றுதான் நினைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கருத்தை நான் கவனமாக கேட்டேன். தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அரசியல் இலக்கணத்திலே சனாதனம் என்றால் ஜாதி அடிப்படையிலே இருக்கும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை தான் குறிக்கின்றது. அதைத்தான் எதிர்த்து அவர் பேசினாரே தவிர எந்த மதத்தையோ எந்த மத நம்பிக்கையுடையவர்களையோ எந்த வழிபாடு செய்பவர்களோ அவர் எதிர்த்து பேசவில்லை. காங்கிரஸ் கட்சியுடைய நிலைப்பாடும் அதுதான். நாங்கள் எம்மதமும் சம்மதம், அதற்கு மேலாக மதச்சார்பின்மை கொள்கையை நாங்கள் நம்புகிறோம். கருத்தை சொல்வதற்காகவே ஒருவர் நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று ஒருத்தர் சொன்னார் என்றால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது மட்டுமல்ல, உதயநிதி ஸ்டாலினுக்கு தலைக்கு விலை பேசிய ஒருத்தரை இன்னும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதற்காகத்தான் நான் எப்பொழுதுமே சொல்வேன், எப்படி இரானில் அயத்துல்லாக்கள் இருக்கிறார்களோ அதே போல தான் இந்தியாவை ஒரு இந்து அயத்துல்லாக்கள் நடத்தி வருவதாக இந்த பாஜக மூலமாக நான் பகிரங்கமாகவே குற்றச்சாட்டு வைக்கிறேன். இதுவே ஒரு நாகரிக நாடாக இருந்தது, ஒரு சட்டம் ஒழுங்காக இருக்கும் மாநிலத்தில் இத்தகைய நான் ஒருத்தருக்கு தலை 10 கோடி ரூபாய்க்கு விலை பேசுகிறேன் ஒருத்தர் தலையை சீவி கொண்டு வந்தால் என்று சொன்னார், உடனே காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்குமா இல்லையா? அங்கே உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் அரசியல் நடக்கும் அந்த மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சருடைய தலையை சீவி கொண்டு வா, அவனுக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்குறேன் ஒருத்தர் பகிரங்கமாக சொல்கிறார். அதை பற்றி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு முதல்வர் இந்த டிஜிபிக்கு ஆணையிட்டு ஒரு சிறப்பு படையை அமைத்து அவர் மீது ஒரு வழக்கை போட்டு உடனே கைது செய்து இங்கே கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதுவே நானே கேட்டுக்கொள்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலை முடுக்கில் ஒருவர் வந்து ஒரு பாஜகவோட முன்னணி தலைவரை தலையை சீவி கொண்டு வா, அவனுக்கு 10 கோடி கொடுக்குறேன் என்று சொன்னால் இந்நேரம் சிபிஐ, இடி, என்ஐஏ, என்எஸ்ஜி எல்லாம் பாஞ்சிருக்கும். இந்நேரம் ஒரு மாநிலத்தின் அமைச்சர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கொன்று கொண்டு தலையை வெட்டி கொண்டு வா, அவனுக்கு 10 கோடி கொடுக்குறேன் என்று சொல்கிறார் இன்னொரு மாநிலத்தை. அதை இந்த இந்த நாடு, இந்த அரசியல் சாசனம், இந்த நீதிமன்றம், இந்த காவல்துறை, இந்த சட்ட ஒழுங்கு பார்த்து கொண்டிருக்கிறதா? அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதே போல தான் ஒருத்தர் கருத்தை சொல்கிறார், அதனாலே நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்து. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிருக்கும் பகுத்தறிவு அரசியல், இங்கிருக்கும் சுயமரியாதை அரசியலே வர்ணாசரத்தில் எங்களால் எந்த காலகட்டத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் எங்களுடைய அதே வேளையிலே மதச்சார்பின்மை, சர்வ மதமும் எங்களுக்கு வந்து சமமான மதம் என்பதுதான் எங்களுடைய கொண்டு. காங்கிரஸ் காவேரி விவகாரத்தில் ரெண்டு மாநிலத்தில் இருக்கும் அரசாங்கங்கள் அந்தந்த மாநிலத்துடைய நிலைப்பாடை தான் எடுப்பார்கள். அதற்காக தான் காவிரி ஆணையம், உச்ச நீதிமன்றம்லாம் இருக்கிறது. அங்கே அதே போல் பார்த்தீர்கள் என்றால் முன்பு பாஜக அரசாங்கமும் இருந்தது, அவர்களும் கர்நாடக அரசுடைய நிலைப்பாடை தான் எடுப்பார்கள்.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்தவரை, தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்தவரை நாம் தமிழ்நாட்டு நிலையை எடுப்போம். அவர்கள் அவர்களுடைய மாநிலத்துடைய நியாயத்தை சொல்வார்கள். அதை தீர்த்து வைப்பதற்காக தானே காவிரி ஆணையம் உச்சநீதிமன்றம் இருக்கிறது. பேச்சுவார்த்தை மூலமாக தான் இதை தீர்க்க முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இந்தி இந்துத்துவ அரசியலை நிராகரிக்க வேண்டும் என்ற மனநிலையில் தான் எல்லா பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறார்கள். வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் என்னை பொறுத்த வரைக்கும் 39 சட்டம் பாராளுமன்ற தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி வெற்றி பெறும் என்று தான் முழுமையாக நம்புகிறேன். சீமானோட திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எப்படி பார்க்கணும்? இல்லை, சீமானுக்கு நிலைப்பாடு இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லை, சீமான் வந்து ஒரு பரபரப்புக்காக சில கருத்துக்களை சொல்கிறாரே தவிர அவருக்கு வந்து ஒரு நிலையான வாக்கு வங்கி கூட கிடையாது. அவருடைய கட்சியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு தேர்தலிலே போட்டியிடும் வேட்பாளர்கள் அடுத்த தேர்தல் வரும்போது அந்த கட்சியிலே இருக்க மாட்டார்கள். அது ஒரு டிரான்சிட்ரி ஓட் பேங்க், அதாவது ஒரு டிரான்சிட்ரி ஓட் பேங்க். ஏதோ அந்த சின்ன ஒரு குறிப்பிட்ட வயதில் ஏதோ சமுதாயத்தின் மீது இருக்கும் கொஞ்சம் கோவத்தால் சிலர் ஓட்டு வாக்களிக்கிறார்களே தவிர நிலையான வாக்கு வங்கியோ நிலையான கொள்கையோ கிடையாது. அவருடைய கட்சிக்கு என்ன கொள்கை என்று எனக்கு தெரியாது.